ஸ்டடி இன் சிங்கப்பூர், மொரிசியஸ், ஈஸி என்ட்ரி டு கனடா, யூகே, ஈரோ, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 8807984342. காவலர்களையும் காவல்துறை அதிகாரிகளையும் திரத்தி திரத்தி அடிச்சிருக்கானு. இது வந்து இந்த வீடியோ வைரல் ஆகல. இப்போ இந்த வைரல் ஆகாது காவல்துறை காரணமா, யாரு காரணம்? மது அருந்திச்சுட்டு ஒரு ஆக்ரோஷமான ஒரு சண்டைகள் ரெண்டு பேருக்குள்ள நடக்கும். முதல் நிலை காவலர், ஒரு காவலர், ரெண்டு பேர் வராங்க. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 300 பேரை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? என்னைக்கு இவனுங்க வட மாநிலத்தோருங்க போலீஸை மதிக்கிறாங்க? ரெண்டு போலீஸையும் அடிச்சு அடி 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 அடின்னு அடிச்சு இந்த ரெண்டு காவலர் வந்த வாகனத்தை அடிச்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வண்டி வருது. நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. காவலரை அடிச்சு அடிப்பட்டு தலையில் அடிபட்டுச்சுன்னா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றுட்டு வண்டி மூவ் ஆகுது. அந்த எல்லாரும் சேர்ந்து அந்த இனோவாவை அடிக்கிறாங்க. போலீஸ் வந்து கைது செய்து ரோஷன் குமார், பிளாக் தாஸ் பின்டு, ராம்ஜித், சுராஜ்குமார் இவங்க 5 பேரை கைது செய்கிறாங்க. காவல்துறை எதிர்த்து பேசுகிறவங்களோ இல்லை போகிறவங்களோ பாத்ரூமில் வலிக்கு விடுற காட்சியை நம்ம செய்தியில் பார்க்குறோம். ஆனால் காவலர் அடித்த வடமாநில தொண்டர் ஒருத்தர் கூட வலிக்கு விழுகலையே. ஏன் இவன் தான் மறுநாள் காலையில் போதை தெரிஞ்சவொன்னா பரிதாபத்துக்குரியவன் ஆயிடுறானே. போன காவலர்ல யாரோ ஒருத்தர் செத்து போயிருந்தாங்கன்னா தமிழகத்தில் வட மாநிலத்தவர்கள் கலவரம் இது ரெண்டாவது. எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? சில காவல்துறை உயர் அதிகாரிகள் வட மாநிலத்தவர்களாக இருக்கலாம், அவங்களுக்கு கொஞ்சம் கருணை இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு கருணை இருந்தால் உங்க ஊர்ல போய் கருணையை வைக்க வேண்டியதானே? இந்திக்காரன் இருக்கிற இடத்துல எந்த சுகாதார ஆய்வாளர்கள் செக் பண்ணியிருக்காங்க? இதை நெறிமுறைப்படுத்தலைன்னா போன போலீஸ்காரனை அடிக்கிறானுங்க, அப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல அடிப்பானுங்க. சார் வணக்கம். வணக்கம். பரபரப்பாக ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு சார், அதை பற்றி தான் பேசுறதுக்காக இன்றைக்கி உங்கள் கூட உட்காந்துருக்கோம். அதாவது ஒரு காவலர் ஒருவேளை, தலைமை காவலர் ஒருவேளை, வட மாநில தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 200-300 மேற்பட்ட நபர்கள் வந்து துரத்தி துரத்தி தாக்கக்கூடிய ஒரு வீடியோ, அந்த வீடியோ வைரல் ஆகிட்டுருக்கு. அந்த சம்பவம் எங்கே நடந்தது சார்? அதுக்கு என்ன காரணம், பின்னணி என்ன? அதாவது முதல் ஒரு விஷயம், இன்னும் வைரலாக்கப்படலை அந்த வீடியோ. அதுதான் உண்மையின் சாரம். அதாவது சென்னை ஆவடிக்கு, ஆவடி தொழில்பேட்டை பகுதியில் வந்து ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது, ப்ளூ பேக்கேஜ், ப்ளூரி பேக்கேஜ் அப்படின்னு ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் வந்து ஒரே முதலாளி பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 58 வயது ஆனவர். அவருக்கு வந்து ஒரு 8 நிறுவனங்கள் இருக்குது. சென்னையில் மட்டுமா சார்? இல்லை தொழில்பேட்டையில் மொத்தமாக தொழில்பேட்டையில் 2000 தொழிற்சாலைகள் இருக்குது. 50 சரௌண்டிங். ஆமாம், 50 தொழில்பேட்டையில். அதில் பற்றவாக்கம் இந்த பகுதியில் 8 நிறுவனங்கள் வந்து ஒரு முதலாளி எடுத்து. இது எப்படின்னா பிளாஸ்டிக் பேரல்கள் கேன் தயாரிக்கிற கம்பெனி, இது போன்ற நிறுவனங்கள் தான் அங்கே இருக்குது. இந்த நிறுவனத்தில் வந்து குறிப்பிட்டு ஒரே ஸ்டேட்டை சேர்ந்த, அதாவது அந்த முதலாளியோட ஸ்டேட்டுன்னு கூட இருக்கலாம், மேபி அவரை வட மாநிலத்தவராக இருக்கலாம், ஆனால் வேறு ஸ்டேட்டாக கூட இருக்கலாம். ஆனால் அங்கே 250 மேற்பட்ட பீகாரை சேர்ந்த வட மாநிலத்தவர்கள் வந்து அங்கே பணிபுரிகிறாங்க. தமிழ்காரங்களே இல்லை, ஃபுல்லாகவே தொழிலாளர்கள் கிடையாது. தொழிலாளர்கள்னால் வட மாநிலத்தவர் அந்த நிறுவனத்தில், அதாவது இந்த நிறுவனம் ப்ளூரி பேக்கேஜ் அந்த நிறுவனத்தோட சார்ந்த அந்த முதலாளிகிட்ட மட்டும் 200 மேற்பட்ட, அதாவது 250 குறைவான வட மாநிலத்தவர்கள் அவரிடம் பணிபுரிகிறாங்க. கடந்த ஆயுத பூஜை வந்து 23 ஆயுத பூஜை அவங்க வந்து அந்த நிறுவனத்தில் கொண்டாடுறாங்க. 23 அன்று ஆயுத பூஜை நிகழ்ச்சி வந்து அவங்க அந்த நிறுவனம் சார்பில் சிறப்பாக நடக்குது. உடனே அந்த முதலாளி என்ன பண்ணுறாரு, ஆயுத பூஜை போனஸாக அந்த வட மாநிலத்தவர்கள் அவரவ பேருக்கும் ஒரு நபருக்கு 1000 வீதம் வந்து மொத்த பேருக்கு 1000 கொடுக்குறார். குறிப்பாக அந்த வட மாநிலத்தவர்கள், இது வந்து தமிழகத்தில் கடந்து போக வேண்டிய விஷயம் கிடையாது, இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், இது கடந்து போகிற வேண்டிய விஷயமே கிடையாது. இது மற்ற வீடியோ மாதிரி நீங்கள் கடந்துட்டு இந்த விஷயத்தை கடந்து போக முடியாது. இது எல்லாரோட வீடு சார்ந்தும் தொழில் சார்ந்தும் வீட்டு, அதாவது ஜனவரி மாதம் வந்து திருப்பூருக்கு அடுத்த அனுப்பாளையத்தில் வந்து ஒரு வட மாநிலத்தவர்கள் சேர்ந்து தமிழர்களை தாக்கி திரத்தி விட்ட வீடியோலாம் வைரல் ஆச்சு பார்த்தீங்களா நீங்கள்? அது வந்து ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக ஒட்டுமொத்த சேர்ந்து அடிக்கிறது. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு, காவலர்களையும் காவல்துறை அதிகாரிகளையும் திரத்தி திரத்தி அடிச்சிருக்கானுங்க.
இது வந்து இந்த வீடியோ வைரல் ஆகலை. அப்போ இந்த வைரல் ஆகாதது காவல்துறை காரணமா? யார் காரணம்? இதை நம்ம வந்து காவல்துறைக்கு நடந்த அவமானமாக பார்க்கக்கூடாது, காவல்துறைக்கு நடந்த அநீதியாக தான் பார்க்கணும். இல்லை எதனால் சார் காவல்துறை போகிறாங்க? இங்கே வந்து அந்த 1000 ரூபாய் அந்த முதலாளி வந்து ஒரு ஒரு தொழிலாளருக்குள்ள 1000 ரூபாய் கொடுக்குறாரு. இதில் வந்து இவங்களுக்குள்ள 2 பிரிவுகள் இருக்குது. அந்த 250 பேருக்குள்ள 2 பிரிவுகள் இருக்குது. இந்த மொத்த பேரும் வடை மாநிலத்தவர்களை பொறுத்தளவுக்கு உதாரணமாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பிதாமகன் படத்தில் விக்ரம் இருப்பார்ல, அந்த கட்டப்பில் குடித்த உடனே இவங்க எல்லாம் அந்த நிலைக்கு மாறுறவங்க தான். வட மாநிலத்தவர், அதாவது வெறும் மது போதைன்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. அவன் கையில் இதை வச்சு என்னென்ன விதமான போதைகள், அவங்க மொத்தமாக ஒரு பண்டிகை நல்ல பாங்குன்ற பேரில் ஒன்று வாங்கி கலக்கி ஏதோ பண்ணுவாங்க. அதாவது ஒரு பாக்குகள்லாம் போட்டு அங்கே அதை போய் தம்பாக்கு பயன்படுத்துறது, குட்கா பயன்படுத்துறது, புகையிலை பயன்படுத்துறது, பாங்கு பயன்படுத்து, இது எல்லாம் எல்லா போதையும் ஒரே டைமில் பயன்படுத்தக்கூடியவன் தான் வட மாநிலத்தவர். அதில் ஆயுத பூஜைக்கு ஒரு ஒருத்தருக்கு 1000 ரூபாய் கொடுத்தோன்னா, பக்கத்தில் அருகில் இருந்த ஒயின் ஷாப்பில் கூட்டமான கூட்டம் அலை மோய்திருக்கு. அதில் 99% அங்கே இருந்த ஊழியர்களில் அத்தனை பேரும் குடிச்சு மது அருந்திருக்காங்க. மது அருந்திச்சுட்டு ஒரு ஆக்ரோஷமான ஒரு சண்டைகள் 2 பேருக்குள்ளே நடந்திருக்கு. 2 பிரிவினர்களுக்குள்ள சண்டை ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த நிறுவன ஊழியர்கள் உள்ளே போய் தடுக்க முடியலை அவங்களால. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த நிறுவனத்தோட முதலாளியோட ஆலோசனை அறிவுரின் பேரில் வந்து அந்த மேலாளர் வந்து உடனே 100 கால்ஸ் கொடுத்துட்றாரு. அதாவது காவல் நிலையம் பகுதியில் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா காவல் நிலையத்தில் அதை மூடி மறைக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் 100 கால் போய் பீட் ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க. 100 கால் போனோன்னே 2 இருசக்கர வாகனத்தில் 2 பேர் வராங்க. ஒரு முதல் நிலை காவலர், ஒரு காவலர், கிரேட் 1 பிசியும் ஒரு பிசியும் வராங்க. ரகுபதின்ற ஒருத்தரும் ராஜ்குமார்னு ஒருத்தரும் 2 பேர் வராங்க. வந்தே அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 300 பேரை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? இதே தமிழர்கள் 500 பேர் இருந்தாலும் ஒரு கட்டை எடுத்துட்டு வந்து நீங்கள் படத்தில் பார்ப்பீங்க, ஒரு லட்டி எடுத்துகிட்டு வந்து சுற்றணும்னு அவர் போலீஸ்னு ஒரு மரியாதை இருக்கும். என்னைக்கு இவனுங்க வட மாநிலத்தோருங்க போலீஸை மதிக்கிறாங்க? அந்த 2 போலீஸையும் அடிச்சு அடி 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 அடினு அடித்து அந்த ரகுபதின்றவருக்கு தலையில் காயம், இடது பக்கம் ஃபுல்லாக காயம் ஏற்பட்டு அவர் அடியடின்னு அடித்தோன்னா தப்பிச்சா பொழைச்சா போதும்னு சொல்லிட்டு அந்த ராஜ்குமார் ஓடியாந்துருக்கார். இல்லை ஏற்கனவே வட மாநிலத்தில் வந்து ட்ரெயினில் டிக்கெட் எடுக்க வருவாங்க, டிடிஆர் கூட சண்டை போடுவாங்க, அடிப்பாங்க, பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கி காவல்துறை அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்களா சார்? அடித்த உடனே என்ன பண்ணுறாங்க? அதுதான், அடித்த உடனே உடனே என்ன பண்ணுறாரு அந்த ராஜ்குமார்ன்றவர் வந்து உடனே ஃபோன் பண்ணுறாரு ஸ்டேஷனுக்கு, சார் அங்கே வந்தோம், 2 பேரும் அடிக்கிறானுங்க சார்ன்னொன்னே உடனே. அதாவது ஒரு சின்ன ஒரு காவல் நிலையத்தோட ப்ரொசீஜர் என்னன்னா, செக்டர் ஏ, செக்டர் பி, பி செக்டர், சி செக்டர்னு இருக்கும். இங்கே ஒரு பேட்ரோல் நிற்கும், அங்கே ஒரு எஸ்எஸ்ஐ, 2 கான்ஸ்டபுள், ஒரு டிரைவர், இங்கே ஒரு எஸ்எஸ்ஐ, 2. இவ்வளோதான் நைட் டைம் ஸ்ட்ரென்த் இருக்கும். அன்றைக்கி ஆயுத பூஜைன்ற வேற எங்கேயாவது ஃபங்க்ஷனில் இருந்திருப்பாங்க. உடனே திரும்ப ஒரு 5 பேர் வராங்க. 5 பேர் வந்தோடனே இந்த 5 பேரையும் போட்டு அடிக்கிறானுங்க. அப்போது அந்த 5 பேர் வந்தோடனே இவங்க 2 பேர், 7 பேர் ஆயிடுச்சுல, இன்னும் வந்து 6 பேர் வராங்க. இந்த 6 பேர் உயர் அதிகாரிகளாக சேர்த்து 6 பேரில் 8 பேரை தாக்குதல் பண்ணுறானுங்க. போலீஸுன்னு கொஞ்சம் கூட அவங்களுக்கு பயம் இல்லை, துப்பாக்கிட்டு சுடவா முடியும், அவனுங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறானுங்க, சுடவா முடியும், அடிக்கிறானுங்க. இந்த மாதிரி ஒரு வட மாநிலத்தவருக்குள்ளே வந்து, அதாவது இதே சுற்றுருந்தால் வேறு மாதிரி கொண்டு போயிருப்பானுங்க. ஏன்டா எப்போ எதை பண்ணலான்னு காத்துட்ருக்காங்கல்ல. இப்போது கடுமையான தாக்குதல் பண்ணுறாங்க 8 பேரையும், 8 பேரையும். உடனே இது தெரிஞ்சு இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டர் வந்தவுடனே குற்றத்தை அடக்குறாரு. இன்ஸ்பெக்டர் வந்து ஜெயகிருஷ்ணன் சொல்லிட்டு, அதாவது அம்பத்தூர் தொழில்பேட்டை காவல் நிலையத்தோட இன்ஸ்பெக்டர் வர்றாரு. அவர் வந்ததுக்கப்புறம் ஏசி அசோகன், ஏடிசி அசோகன் வர்றாரு. அப்புறம் ஏசி அம்பத்தூர் கிரி அவர் வர்றாரு. அப்புறம் ஏசி ஜவஹர், அது போன்ற, அது இல்லாமல் ஒரு 10 காவலர்கள், அது இல்லாமல் ஒரு 9 காவலர்கள், திரும்ப ஒரு காவலர், திரும்ப அந்த இடத்துல ஒரு காவலர் மயமோ கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த 2 வாகனத்தையும் அடிச்சு நொறுக்கிறானுங்க. இந்த 2 காவலர் வந்த வாகனத்தையும் அடிச்சு நொறுக்கிறானுங்க. அதுக்கப்புறம் வண்டி வருது. நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. வீடியோ வைரல் ஆயிடுச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, வைரலே ஆகலை. இன்னும் எத்தனை பேருக்கு தெரியும் அந்த வீடியோவை? குறிப்பிட்டு ஒரு அந்த நியூஸ் கடமைக்கு வந்துட்டு அந்த நியூஸ் போயிடுச்சு, அடுத்து ரிப்பீட் அந்த நியூஸ் வரல. கேட்ட சட்டம் ஒழுங்கணும், போலீஸ் என்ன வட மாநிலத்தோட பிரச்சனை வந்துடும்ன்றனால இது மூடி மறைக்க பார்க்குறாங்க. ஏன்னா சார், சில காலங்களுக்கு, சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வட மாநில தொழிலாளர்கள் வந்து இங்கே இப்போ தாக்கப்படுவாங்க. மார்ச் மாதத்தில் ஒரு வீடியோ வந்தது வைரலாச்சு.
இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே தமிழ்காரங்க அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வதந்தி தான் அது வதந்தி. ஆனால் அவங்க அந்த வதந்தியை நம்பிட்டு அவங்க எல்லாரும் ஊருக்கு சொந்த ஊர்களுக்கு படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்கள என்ன பண்ணாங்க நம்ம கவர்மெண்ட் எல்லாரையும் கூட்டிட்டு தமிழ்நாட்டில் உள்ள திருப்பூருக்கு அக்கத்தில் உள்ள அனுப்பும்பர் பாளையத்தில் நடந்த ஒரு சந்தில் நடந்த ஒரு பிரச்சனை அந்த வீடியோவை தான் மொத்த பேரும் ஒரு அது அரசியலாக்கப்பட்டுச்சு. வடமாநிலத்துறை போகிறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு அரசியலாக்கப்பட்டுச்சு. அப்போ காவல்துறை தரப்பில் விளக்கம் கொடுத்தாங்க, வடமாநிலத்தவருக்கு இங்கே எந்த பிரச்சனையும் நடக்கலை, இங்கே எந்த வடமாநிலத்தவரையும் யாரும் தாக்கலைன்ட்டு. ஆனால் அந்த காவல்துறையவே இன்னைக்கு தாக்கியிருக்கானுங்க, ஆனால் வெளியே வரலை. இப்போது இதை வந்து பரிதாபத்தோடையும் அனுதாபத்தோடையும் தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணுமே தவிர, காவல்துறை வந்து அந்த ரகுபதி அவருக்கு 52 வயசு, அவருக்கு இன்னைக்கு ஓய்வு பெறக்கூடிய வயது வந்துருச்சுன்னு ஒரு 8 ஆண்டு காவலர் அனைவருக்கும் அடி தாக்குதல் நடைபெற்றிருக்கு. இதில் என்னென்னா, இந்த இவங்களை யாரும் நம்ம வந்து தமிழர்கள் வந்து தமிழ் வாழ்க அப்படின்னு பேசுகிறவங்க எல்லாரும் வந்து தன்னோட நிறுவனத்தில் வடமாநிலத்தவர்களை தான் வச்சுருக்காங்க. அப்படின்னும் போது நம்ம இந்த நிறுவனம் ப்ளூரி பேக்கேஜோட நிறுவனத்து முதலாளியை குறை சொல்ல முடியாது. ஏன்ட்டா அவர் தமிழரான்னு தெரியல, அவர் தமிழர் இல்லை சார், தமிழரும் தமிழர் இல்லை. ஆனால் ஒரு நிறுவனத்துக்குன்னு ஒரு கண்டிஷன், நிறுவனத்தின் சார்பில் தான் 100 கால் பண்ணப்பட்டிருக்கு. அந்த நிறுவனத்தின் சார்பில் தான் வந்து திரும்பவும் வந்த உடனே காவல்துறை வாகனங்களை தாக்கியிருக்காங்க, வேனை அடிக்கிறாங்க. அந்த வீடியோவில் பார்க்குறீங்களா, அடித்து அந்த காவலரை அடித்து அடிப்பட்டு தலையில் அடிபட்டுச்சுன்னா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றுட்டு வண்டி மூவ் ஆகுது, அந்த பெட்ரோல் மூவ் ஆகுது, ஒயிட் பெட்ரோல் இனோவா மூவ் ஆகுது. அந்த எல்லாரும் சேர்ந்து அந்த இனோவாவை அடிக்கிறானுங்க, இனோவா அடிக்கிறானுங்க அந்த டைமில். ஏன்னு கேட்டால் அதில் அன்று, அதாவது 23ஆம் தேதி இரவு அன்றே வந்து போலீஸ் வந்து கைது செய்து வழக்கு பதிவு செய்து ரோஷன்குமார், பிளாக் தாஸ், பின்டு, ராம்ஜித், சுராஜ்குமார் இவங்க 5 பேரை கைது செய்கிறாங்க. 5 பேர்களை அவங்கள கைது செய்கிறாங்க. புகார் வந்து இவர் தான் அந்த ரகுபதி அவருடைய அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. வேற காவல்துறை வந்து இது இந்த போக்கு சரியான போக்கு இல்லை. இங்கே ஒரு பகுதியில், அதாவது 11th Street நார்த் ஸ்பேஸ் பட்டவாக்கத்தில் நடந்த, இது ஒரு நிறுவனத்துக்குள்ளே நடந்த, ஊழியர்களுக்குள்ளே நடந்த சண்டையாக நம்ம பார்க்கக்கூடாது. தமிழகத்தில் இது 2வது முறை வடமாநிலத்தவர்களால் கலவரம் ஏற்பட்டிருக்கு. இந்த வடமாநிலத்தவர்கள் இவனுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவனுங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ நீங்களே ஒரு முதலாளியாக இருக்கிறீங்க, ஒரு நிறுவனத்தை வச்சுருக்கீங்க, ஒரு நிறுவனத்தை நடத்துகிறீங்கன்னா, ஒரு ஹோட்டல் நடத்துகிறீங்க நீங்கள் ஹோட்டல் நடத்தும் போது நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர், ஒரு செஃப்பை கொண்டு வந்து நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு மினிமம் வந்து ஒரு 30,000-25,000 செஃப் கொடுப்பாங்க. அப்போது இவனுங்க போய் எங்கேயா கால் செஃப்பு, அரை செஃப்பாக ஒரு 3 மாதம் 4 மாதம் ஒரு இடத்துல வேலை செய்துட்டு வந்துட்டு 10,000 சம்பளத்துக்கு வருவாங்க. அது 5,000 சம்பளத்துக்கு நீங்கள் சோறு போட்டால் போதும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்க ஆளுங்களை ஒரு 3 பேரை கொண்டு வந்து விட்டுருவாங்க. லேபர் ஒரு, அப்போ ஒரு ஆளுக்கு பற்றி நீங்கள் 3 பேர் ஆகிடுச்சுல. இவனோட விளைவு என்னென்னா, நீங்கள் நிறுவனத்தில் நீங்கள் அவன் வேலைக்கு வச்சுருக்கீங்க, அவனுக்கு ஒரு ரூம் ஒன்று தரணும். அந்த ரூம் கொடுக்கும்போது அந்த ரூமில் ஒரு ஃபேன் கொடுக்கணும். இந்த ரூமுக்கும் அந்த இடத்துக்கும் இடைவேளையான விஷயங்களுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்க, 2 சைக்கிள்னுவாங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்கிறத நான் சொல்கிறேன். இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால், ஒரே நாளில் நீங்கள் வந்து வேலை சரியாக செய்யலை, உங்கள் முதலாளி ஒரு பையன் வேலை செய்யலைன்ட்டு நீங்கள் திட்டுறீங்க, அவனோட ஆளை ஒருத்தன் முதலாளி திட்டுறான்னும் போது இன்னொருத்தன் என்ன பண்ணுவான்னு கேட்டால், எங்காலையும் நீ திட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாஸ்டர் என்ன பண்ணுவான், சும்மாவாவது கேஸை திறந்து விடுவான், வேஸ்ட்டாக போட்டுன்ட்டு. இன்னொருத்தன் என்ன போனால், ஃப்ரிட்ஜுக்குள்ளே குத்தி உடைப்பான். இதே ஹோட்டலில் இருந்தால் க்ளீன் பண்ணுற இடத்துல பைப்பை உடைப்பான். உங்களை முதலாளி அவனால் திருப்பி அடிக்க முடியாது, அவன் தொழிலாளி. உங்களை ஹோட்டல் முதலாளி அவனால் சூப்பர்வைசரை முதலாளியை திரும்ப அடிக்க முடியாது. அதற்கு ஈக்கலாக இங்கே நஷ்டத்தை ஏற்படுத்துவான். இவனுங்க எப்பயுமே சுகாதாரம் இல்லாமே இருப்பானுங்க. நீங்கள் பொதுவாக பாருங்கள், இன்னும் வந்து வட மாநிலத்தவர்கள் செய்யாத வேலை சென்னைக்குள்ளே ஒன்றே ஒன்று இருக்குது. மளிகை கடைக்குள்ளே மட்டும்தான் அவனுங்க வரல, சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே கூட வந்துட்டானுங்க. இன்னும் மளிகை கடைக்குள்ளே மட்டும் அவனுக்கு வரல. என்றைக்கு இவங்கெல்லாம் மளிகை கடைக்குள்ளே கம்மியான குறைச்ச விலைக்கு சம்பளம் தருது அவனை வேலைக்கு எடுக்கிறாங்களோ, மொத்தமாக முடிஞ்சிச்சு. அதாவது வேல்முருகன் போன்றவர்கள் வந்து, வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் போன்றவர்கள்லாம் வெளிமாநில தொழிலாளர்களுக்கு அனுமதி சீட்டு வழங்க சட்டம் ஏற்றப்படணும்லாம் கோரிக்கை வைக்கும்போது அதுக்கு ஆதரவு தான் பெருகுச்சு. ஏன்னா ஒரு ஸ்டேட்டில் போய் தகராறு பண்ணிட்டு வந்தால் அந்த ஸ்டேட்டுக்கு நீ போக முடியுமா? இப்போது இவங்க இவ்வளோ கலவரம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வேலை பார்ப்பாங்க, அதே இடத்துல. ஏன் சார், அதில் என்ன சட்ட சிக்கல் இருக்குது? அவங்க இவ்வளவு காவல்துறை வந்து இன்றைக்கி வந்து ஒரு காவலரை வந்து அடித்து தாக்கியிருக்காங்க,
அந்த காவலர் அடிச்சும் இன்னைக்கு வந்து அமைதியா இருக்காங்க அரசு இந்த விஷயத்தை வெளியில போகக்கூடாதுன்னு அடக்கி பாக்குறாங்கன்னா அதுக்கு என்ன முடிஞ்ச வரைக்கும் முடிந்த வரைக்கும் செய்தியாச்சு. அதுக்கப்புறம் அது பெருசாக்கப்படலை. ஏன்னா இது குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இங்க தொழிலாளர்களுக்கு பஞ்சம் ஆயிடும்னு பாக்குறாங்க. ஒரே ஒரு விஷயம், மலிவு விலை வட மாநில தொழிலாளர்களால் தமிழகத்திற்கும் தமிழர்களுக்கும் எப்போதும் ஆபத்து தான். இப்படி எடுத்துக்கங்க, தொழில் பாதி மலிவு விலை ஊழியர், அவன் மலிவு விலை உழைப்பாளர், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவன் உழைக்கிறான் தான் அவனை கூப்பிட்டுருக்க, அதில் நம்ம மாற்றவே கூட மாற்றுக்கிறதே கிடையாது. மலிவு விலைன்றனால அவனை உழைப்பாளராக கொண்டு வர, அவனால தான் தமிழகத்துக்கும் தமிழர்களுக்கும் ஆபத்தே வரப்போகுது. இல்லை, இதே தான் சீமான் அவர்களும் சொன்னார் கடைசியில். அவர் மேலே வந்து அவர் வந்து அடுத்த சாயந்தரம் மறந்துடுவார். அவர் விட்டுருங்க நீங்கள் அந்த டாபிக், நம்ம போக வேணாம். இது வந்து இங்கே நடந்த காவல்துறைக்கு நடந்த அநீதியாக தான் நம்ம பார்க்கணும். காவல்துறைக்கு ஏன்னு கேட்டால் இன்னும் அவனுங்க பண்ணாது, இன்னும் நம்ம அதாவது ஆபத்தை நெருங்கிக்கிட்டே இருக்கோன்றதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, முதல் முறை 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி டி நகர் பாண்டி பசாரில் ஒரு 100 பேர், 200 பேர், 500 பேர், 2000, 2100 பேர், குறிப்பிட்டு பேர் சொல்ல விரும்பலை. ஒரு சில நட்சத்திர ஹோட்டல்கள்லாம் ஒரே டைமில் 600 பேரை வேலையை டி நகரில் இருக்க ஒரு சிறிய நட்சத்திர ஹோட்டல், 3-ஸ்டார் ஹோட்டலில் ஒரே நேரத்தில் 600 ஊழியர்களை எடுத்துகிட்டு 3 மாதம் கடையை ஹோட்டலை க்ளோஸ் பண்ணிவிட்டு 4வது மாதம் வந்து ஹோட்டலை ஓப்பன் பண்ணும்போது 1800 ஸ்டாஃப் போட்டாங்க. அந்த 1800 பேரும் வட மாநிலத்தவர்கள். அப்போது ஒரே டைமில் 2007-10 காலத்துங்கள்லாம் வந்து 2500 ரூபாய் டி நகருக்குள்ளேயே இருக்காங்க. இப்போ எத்தனை 100,000 பேர் இங்கே இருக்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து என்னைக்கு இவங்களுக்கு ஒரு இருசக்கர வாகனத்தை வாங்கலாம், இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்ற ஒரு செக்டரை கொண்டு வந்துச்சோ, கொண்டு வந்துருச்சுன்னா முடிஞ்சிச்சு கதை. ஃபைனல் ஸ்டேஜ் அதுதான். இன்னும் அவங்களுக்கு வண்டி ஆர்டிஓ பைக் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரல, இன்னும் ஆர்டிஓ பைக் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்படி இருந்து வண்டியெல்லாம் வாங்கி செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி ஓட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் காவல்துறை முடக்கணும், அதெல்லாம் பிடிக்கணும். வழியும் தெரியல, ரோடும் தெரியல, பொருளும் தெரியல, தமிழும் தெரியல, ஓலோ ஊபர் ஓட்டிக்கிட்டு இருக்கான் சென்னைக்குள்ள. இருசக்கர வாகனத்துல இருந்து 4 சக்கர வாகனம் எல்லாமே வச்சிருக்காங்க. தமிழ் மாதிரியே இருக்கான் வந்தான், அண்ணா இங்க வா, இந்த அட்ரஸ் எங்க இருக்கு சொல்லுன்றான். அதாவது இவனுங்க எப்பயுமே, அதாவது அது ஒரு முதலை வந்து தண்ணிக்குள்ளதான் அதோட பலம்ன்றது ஒரு கதை இருக்கு தெரியுமா, தண்ணிக்குள்ளதான் பலமா இருக்கும். அந்த மாதிரி இவனுங்க எங்கெங்கெல்லாம் கூட்டம் சேர்றானுங்களோ அங்கெல்லாம் இவனுங்க பலமாயிடுறானுங்க. ஆமா சார், தனியா இருக்கும்போது இவங்களை பார்க்கும்போது நமக்கு பாவமா இருக்கும். பையா பையான்னுவானுங்க, பாவமா கும்பலா இருக்கும்போது நம்மளுக்கு எப்போ இவன், அதாவது இவனுங்க பாஷையில் என்னன்னா, நம்மளுக்கு ஹிந்தி புரியாது, அவனுங்களுக்கு தமிழ் புரியும், புரியுதுங்களா? அவனுங்க பேசுறதும் நம்மளுக்கு புரியாது, நம்ம பேசுறது அவனுக்கு புரியும். அவன் என்ன பண்ணுவான், ஏய் அவன் என்னடா, அவன் பேசிப்பான், என்னடா பேசுகிறான் அவன், உடனே அந்த பக்கம் கெட்ட வார்த்தையில் அவன் ஹிந்தி கெட்ட வார்த்தையில் திட்டுவான் அவன். இல்லை, அந்த கெட்டவர் அந்த வீடியோவில் கூட அந்த காவல்துறை வந்து கெட்ட வார்த்தையில் திட்டிகிட்டே தான் அடிக்கிறாங்க. இந்தியில் எவ்வளோ கெட்ட, அதாவது கெட்ட சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த கலவரம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த காவல்துறையை தாக்குறானுங்க. இந்த காவல்துறை தாக்கும்போது இன்னொருத்தன் ஒரு பையன் என்ன பண்ணுறான், இவனு அங்கே ஒரு ஃபைட் நடக்குது உள்ளுக்குள்ள. அந்த ஃபைட்டில் ஒரு பையன் மேலேருந்து கீழே விழுந்துடுறான், அடிபட்டுருது, அவனுங்களுக்குள்ள தகராறு பண்ணி விழுந்த உடனே பீகாரி மர்கையா பீகாரி மர்கையான்னு கத்துறானுங்க அங்கேருந்து. பீகாரி மருத்துவ உடனே மொத்த பேரும் பீகாரி மர்கையானா, அந்த 300-250 பேர் இருக்கிற இடத்துல பீகாரி மர்கையானா. அப்போ பீகாரியை வேற ஒருத்தன் கொண்டுட்டான்றது சித்தரிக்கிறதுக்கு தானே இது. சரி, இதை விட்டுருங்க. ரகுபதின்ற ஒரு காவலர் செத்தே போயிட்டார், இப்போ பொலஸ்டார் இறைவன் அருளால நல்லா இருக்கட்டும். போன காவலர்ல யாரோ ஒருத்தர் செத்து போயிருக்காங்கன்னா? இல்லை, அதான் சார் நான் கேட்குறேன். ஏன்னா மூடி மறைச்சிட வேண்டியதான, அதை குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் சாதாரண ஒரு திருட்டு வழக்கில் போகிறவங்களோ இல்லை காவல்துறையை எதிர்த்து பேசுகிறவங்களோ இல்லை போகிறவங்களோ பாத்ரூமில் வலிக்கி விடுற காட்சியை நம்ம செய்தியில் பார்க்குறோம். மாவு கட்டு போடுவாங்க, வலிக்கி விழுவாங்க, பொதுவாக காவல் நிலையத்தில் வலிக்கி விழுவாங்க. ஆனால் காவலர் அடித்த வடமாநில தொண்டர் ஒருத்தர் கூட வலிக்கி விழுகலையே ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி. இவன் தான் மறுநாள் காலில் போதை தெரிஞ்சவனா பரிதாபத்துக்குரியவன ஆயிடுறானே. முதலாளி வந்து கெஞ்சிருப்பார், இப்போ ப்ராக்டிக்கலாக என்ன நடந்திருக்கும், முதலாளி வந்து சொல்லியிருப்பார், சார் அவனுங்க தப்பு பண்ணதுக்கு நான் கம்பெனி என்ன சார் பண்ணுது, நான் பார்த்து பண்ணுறேன் சார்னு இருப்பார், நான் அவனுக்கு பார்த்து பண்ணுறையான்னு சொல்லிட்டுருப்பானுங்க. இவங்க அவர் ப்ரொடக்ஷனை பார்ப்பாரா, இல்லை இந்த ஒரு தொழிலாளருக்கு ஒரு காவலர் அடிபட்டதை பார்ப்பாரா? காவல்துறை அடிச்சதுக்கு கேவலம் கேவலத்தின் உச்சம்தான் என்னன்னா, அந்த இரண்டு காவலர்கள் போன இருசக்கர வாகனத்தை அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. நம்ம பாவம் டி டூ இன்ஸ்பெக்டர் வந்து அவர் ஜெயகிருஷ்ணன் வந்து அந்த முதலாளிகிட்ட பேசி அவங்க கம்பெனியோட ஒரு டாடா ஏஸை எடுத்துகிட்டு வந்து இந்த இருசக்கர வாகனத்தை ஏற்றி கொண்டு வந்திருக்காங்க. எங்கேயாவது நடந்திருக்குமா, தடுக்க போனவங்க காவலரையும் அடித்து காவலரோட வாகனங்களையும் அடித்து, இது இதில் இது எத்தனை பேர் சென்னையில் இருக்க எத்தனை போலீஸுக்கு இந்த மேட்டர் தெரியும்?
சரி, யாருக்குமே தெரியாம அப்ப உயர் அதிகாரிகளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்குமா சார்? உயர் அதிகாரிகளுக்கு தெரியாம இருக்குமா? உயர் அதிகாரிக்கு அதிகாரிகள் அனுப்பியிருப்பாங்க, காவல்துறையில இன்டெலிஜென்ஸ் போயிருக்கும், டிஎஸ்ஆர் போயிருக்கும். இது ஒரு நிறுவனத்தை, அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரி, 2000 நிறுவனங்கள் இருக்கலாம், அந்த 2000 நிறுவனங்களுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்கலாம், அந்த அசோசியேஷனில் இந்த முதலாளி ஒரு பொறுப்பில் இருக்கலாம், இல்லை இந்த முதலாளி அங்கே இருக்க ஒரு எம்எல்ஏவோ அமைச்சரோ வந்து அமைச்சர்கிட்டயே பேசியிருக்கலாம் நேராக, சார் இதை பெருசு பண்ணாங்க சார், அந்த பையனை ரிமாண்ட் பண்ணுங்க சார் சொல்லியிருக்கலாம். ஆனால் இது இன்றைக்கு மூடப்பட்டாலும் திருப்பூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நடந்தது, இது ஒரு கம்பத்தூர் தொழில் பேட்டையில் நடந்துருச்சு. இது ரெண்டாவது தமிழகத்தில் வட மாநிலத்தவர்கள் கலவரம், இது ரெண்டாவது. எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அப்போ இதே மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஒரு எலெக்ஷனை நிப்பாட்டுவாங்களா அந்த இடத்துல? எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் தமிழகம் எந்த பிரச்சனையும் பண்ணல, இவனுங்களே ஒரு கலவரம் பண்ணுறானுங்க, இவனுங்களை வச்சு யாரோ தூண்டி விடுறாங்க, யாரோ தூண்டி விடுறாங்க. அப்போது இது வந்து வட மாநிலத்தவர்களின் வருகை தமிழகத்தை, அதாவது சென்னை, மதுரை, திருச்சி, கோவை, நெல்லை, வேலூர், கடலூர், பாண்டிச்சேரி, ஈரோடு, சேலம், நாகர்கோவில், தஞ்சாவூர், கன்னியாகுமரி, பரமக்குடியில் குறுகிய கிராமத்தில், குக்கிராமத்துக்குள்ளே போங்க, அங்கே ஒரு இந்திக்காரன் இருக்காங்க, ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்க, மூல முடுக்கெல்லாம் எல்லா இடத்துலையும், தமுதியில் போய் பாருங்கங்க, சிவகங்கையில் போய் பாருங்கள், ராமநாட்டில் போய் பாருங்கள், இந்த பக்கம் அறந்தாங்க, இப்போது விராலிமலையில், எங்கேயாவது விராலிமலையிலேருந்து இந்த பக்கம் திண்டுக்கல்ல போயிட்டு பைபாஸ் ரோட்டில் தான் டீ சாப்பிடுங்களா, அங்கே ஒரு இந்திக்காரன் இருக்காங்க, இல்லை ராமேஸ்வரம் வரையே இருக்காங்க, முதுகுளத்தூர்ல இருக்காங்க, நானே பார்த்துருக்கேன். அப்போது இது வந்து ஒரு ஆரோக்கியமான போக்காது. இப்போ எல்லாருக்கும் இன்னொரு சந்தேகம் என்ன சார்? முதலாளித்துவத்துக்கு மட்டும்தான் ஆதரவு. இன்னொரு முதலாளி பணம் கொடுத்தான்னா அந்த முதலாளியை கழுத்தறுத்து போட்டு போயிடுவான்னு வேணுங்க. நடந்தது தான் சொல்கிறோம். ஒரு முதலாளி தன்னுடைய சொந்தக்காரனை, தன்னுடைய உறவினர், தன்னுடைய ஊர்க்காரனை திட்டுறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த முதலாளியை உடனே அடிக்க முடியாது. உடனே இந்த பக்கம் அந்த முதலாளியை நஷ்டத்தை ஏற்படுத்துகிறானுங்க, வணிக ரீதியாக நஷ்டத்தை ஏற்படுத்துகிறானுங்க. ஒரே ரூமில் இவனுங்க இருப்பானுங்க, ஒரே டைமில் சம்பளம் வாங்க, ஒரே இவங்களோட எத்திக்ஸ் என்னன்றதை சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு நிறுவனத்தில் துவங்குறீங்க அப்படின்னா ஒருத்தன் வந்து கேட்பான், அண்ணா உனக்கு ஆள் வேணும், நான் வேலைக்கு என்னும், அவனும் ஒரு பிகார்காரனாக தான், இந்திக்காரனாக தான் இருப்பான். வந்துட்டு ஆமாப்பா எனக்கு வேணும், சரி நான் நம்மக்கிட்ட ரெண்டு பையன் இருக்குது அப்படின்வான். அவன் அந்த ரெண்டு பையனை கூட்டினு வருவான். அவன் கூட்டினு வந்தானா அந்த ரெண்டு பேருக்கு 8000 ரூபா சம்பளம் கொடுத்துரு, இல்லை 9000 கொடுத்துரு, 10000 ஏதோ ஒரு டிஜிட்டு கொடுத்துரு, ஆனால் மாதம் மாதம் சம்பளம் என்கிட்ட தான் கொடுக்கணும். இப்போ இவனுங்களை கொண்டு வந்து கூட்டதில் இவனுங்க ரெண்டு பேரில் அரை மாத சம்பளத்தை எனக்கு கொடுன்றுவான். இவங்ககிட்ட கையில் காசு இருக்காது, முதலாளிகிட்ட அரை மாத சம்பளத்தை வாங்கிட்டு இந்த சம்பளத்தை அங்கே கொடுப்பான்ல, அவங்ககிட்ட அரை மாத சம்பளம் வாங்கிப்பான். இப்படி ஒரு 2-3 பண்ணுவான். 3வது மாதம் இவன் என்ன பண்ணுவான், அந்த 2 மேலே அந்த பணி புரியிறவன் வந்து ஒழுங்காக வேலை செய்ய மாட்டான். அப்போ ஏய் உங்ககிட்ட தானே நான் சம்பளம் கொடுத்தேன், அவன் 3வது மாதம் என்ன சொல்லுவான், நீங்களே அவங்ககிட்ட கொடுத்துருங்க நான்ருவான். கொடுத்துனோடனே இவன் என்ன பண்ணுவான் இன்னொரு 10 கொண்டு வருவான். 10 கொண்டு வந்து விட்டவுடனே இவனுங்களோட பிறக்கங்கள் ஜாஸ்தி ஆனதுக்கு பிறகு இவனுங்களுக்கு ஒரு அறை கொடுக்கணும், ஒரு அறை வசதி கொடுக்கணும், ஒரு ஏற்படுத்தி தரணும். அப்போ இவங்களோட நாட்டம் எப்படி இருக்கும்னா, ஃபேன் வேணும், ஒரு ரூமுக்கு ஒரு டிவி கூட எல்லாத்தையும் கேட்பானுங்க. சின்ன உதாரணம் சென்னையில் நடந்து கொண்டு இருக்கிறத சொல்கிறேன், நடந்து கொண்டு இருக்கிறத. உடனே கூப்பிட்டு, அண்ணா ஊரில் அக்கா குடம் செல்ல, ஊரில் பையா குடம் செல்ல அதுன்னு அப்படியே பரிதாபமாக மூஞ்சி வச்சுப்பானுங்க. ஆனால் சம்பளம் கொடுனானோ, ஆனால் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தா, நீங்கள் சம்பளம் இருறா சம்பள தேதி வரணும்னா மொத்தமாக தரேன்டான்னு வீங்களே. நீங்கள் மொத்தமாக சம்பளம் கொடுக்கும்போது அடுத்த வினாடி இவனுங்க மொத்தமாக ஊருக்கு அனுப்பிச்சிடுவானுங்க பணத்தை. பணத்தை அனுப்பிச்சிட்டு ஆனால் ஊரில் பிரச்சனைனா கொஞ்சம் காசு கொடுனான்னு கேட்பானுங்க. இந்த முதலாளி நஷ்டத்தில் இயங்குறான் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா ரூமுக்குள்ளே இருக்க ஃபேனை கூட கைட்டி வச்சிருவானுங்க. போல்டு நெட் வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கிறத சொல்கிறேன், போல்டு நெட் வரைக்கும் கைட்டி வச்சிருவானுங்க. ஒருத்தனுக்கு, இவனுங்க சுகாதாரம் இல்லாதவனுங்களா, ஒருத்தனுக்கு உடல்நலம் சரியில்லாமல் வரும். ஒருத்தனுக்கு உடல்நலம் சரியில்லை வந்தோன்னே நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு நிற்பான். அவன் ஒரு செஃபாக இருப்பான், மாஸ்டராக இருப்பான். மாஸ்டர் இல்லைன்னா அசிஸ்டண்ட்டை வச்சு அந்த கடை நடத்த முடியாதுல, நான் போகிறேன்னுவான். இன்னொருத்தன் நான் போகிறேன்னுவான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இங்கேயே தங்கடா உடம்பு சார் பார்க்குறேன்னா அப்போ அது காசு கொடுன்னுவான். அப்போ நீங்கள் உடனே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு காசு கொடுத்தீங்கன்னா மறுநாள் அவன் ஜோரோன்னு படுப்பான். இது இவங்க எத்திக்ஸ். 3வது நாள் அவன் ஜோரோன்னு படுப்பான். 4வது நாள் இவனுங்கக்கிட்ட மொத்தமாக கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா காலையில் நீங்கள் வேலைக்கு வந்துடுவோம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரூமோட பூட்டு வரைக்கும் கட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த ரூம் கொடுத்துருக்கீங்களா அவங்களுக்கு, அந்த ரூமோட பூட்டு ஃபேன் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க சைக்கிளோட. இதோ இங்கே நடந்து நுங்கம்பாக்கத்தில் ரூமில் 2 ஃபேனையும் கட்டிட்டு அந்த 2 பூட்டையும் கட்டிட்டு 2 டிவியும் கட்டிட்டு அந்த 13 ஆறு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த 6 போயிட்டானுங்க. இவனை ஃபஸ்ட்டு வேலைக்கு சேர்க்க போனால் அவனுக்கு ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃபில் இருக்கும். இப்போ தான் ஆதார் கார்டை கொடுத்து எத்தனை செல்ஃபோன் வேணாலும் வாங்கலாம்ல, எங்கே வேணாலும். அதாவது இவனுங்க நோக்கம் என்னென்னா இவனுங்க பணம் கொடுத்தா என்ன வேணால் பண்ணுவான். இவனுங்களுக்காக தான் உள்ளே குட்காக்கள் வருது, போதைப் பொருட்கள் வருது. இவனுங்களுக்காக தான் அந்த குட்கா வகைகள் அனைத்துமே வருது. இவனுங்களால் சுகாதாரம் இல்லாமல் போயிடுச்சு.
ஒரு வீட்டில் வந்து 10 இந்திக்காரன் வந்து கணக்கான ஒரு சிலர் இந்திக்காரங்களை வீடு, அதாவது 250 பேர் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்கன்னா அங்கே வந்து ஒரு ஒரு சுகாதார ஆய்வாளர் போய் அங்கே செக் பண்ணணும்ல, இங்கே சுகாதாரம் இருக்கா, 250 பேருக்கு எத்தனை பாத்ரூம் இருக்குது, 250 பேருக்கு எத்தனை டாய்லெட் இருக்குது, இந்திக்காரன் இருக்கிற இடத்துல எந்த சுகாதார ஆய்வாளர் வரைக்கும் இப்போ செக் பண்ணியிருக்காங்க, பண்ணதை கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை பேப்பரில் படிச்சிருக்கீங்களா, பார்த்துருக்கவே முடியாது. இதை நெறிமுறைப்படுத்தலைன்னா இப்போ போன போலீஸ்காரனை அடிக்கிறானுங்க, அப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் அடிப்பானுங்க, இதுதான் நடக்கும். இதில் இன்னொரு புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு கோரிக்கை ஒன்று இருக்குல்ல சார், அதாவது காவல்துறை அடித்ததுக்கே வந்து வடமாநில தொழிலர் அடித்ததுக்கே இந்த பிரச்சனை மூடி மறைக்கப்படுதுன்னா அந்த இடத்துல ஒரு தமிழ் தொழிலாளியோ ஒரு அப்பாவி மக்களை அடித்து ஒரு கொலையாயிருக்கு இறந்துட்டார் அப்படின்னா அதையும் மூடி தானே மறைச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு சின்ன பழம். சென்னை, பழைய சென்னையோட கதை ஒன்று இருக்குது, சின்னதாக சொல்லிடுறேன். ஒரு புறம் ஒரு அறையில் ஒரு நல்லவன் உள்ள வரான், இந்த பக்கம் மது கோப்பை, அந்த பக்கம் ஒரு பெண், இந்த பக்கம் ஒரு குழந்தை, இந்த பக்க நகை, இந்த பக்க பணத்தை வச்சுட்டா போதும். அவன் உள்ளே வரும்போது நல்லவனாக தான் இருப்பான், உள்ளே வந்த உடனே முதல்ல அந்த மது கோப்பையை கட்டி கொஞ்சம் குடிப்பான், குடிச்சிட்டு அங்கே இருக்க கத்தி எடுத்து இந்த குழந்தையை கொன்னுட்டு அந்த பெண்ணை கற்பழித்துட்டு இந்த நகையை இந்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போயிடுவான். அப்போ உள்ளே வரும்போது நல்லவனாக தான் இருப்பான், வந்த உடனே சமயம் கிடச்சா சந்தர்ப்பம் கிடச்சா அது எல்லாத்தையும் பண்ணக்கூடியவன் தான் வட மாநிலத்தவன். இதுக்கு மேலே என்னால் விளக்கம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது வந்து சில காவல்துறை உயர் அதிகாரிகள் வட மாநிலத்தவராக இருக்கலாம், அவங்களுக்கு கொஞ்சம் கருணை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு கருணை இருந்தால் உங்கள் ஊரில் போய் கருணையை வைக்க வேண்டியதானே, ரொம்ப தொழிலாளர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆமாம், அதாவது திருப்பூர்லலாம் தொழிலதிபர்கள் வந்து ஏன்டா சரியா ஆடலை ரோடு கோணல்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஏன் சரியா ஆடலை, ஐயோ நான் நல்லா செமையாக ஆடுவேங்க, ஸ்டேஜ் வந்து ஆடிக்கிட்டே இருக்கனால என்னால் சரியா ஆட முடியலன்ற மாதிரி, தமிழர் வேலையை உழைக்கவே மாட்டேன்றான் அதனால் நான் வட மாநிலத்தை கூப்பிட்டேன்றதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறானுங்க. திருப்பூர் அந்த பக்கம் கோயம்புத்தூரில் இருக்க தொழிலதிபர்கள்லாம் இன்றைக்கி நாடு வந்து மோசமான நோக்கத்தில் போய்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் சுகாதாரம் இல்லாமல் போகும். 250 பேர் எத்தனை 250 பேருக்கு அட்லீஸ்ட்டு ஒரு எத்தனை கழிப்பிடம் அங்கே இருந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எத்தனை குளியலறை அங்கே இருந்திருக்கும், எத்தனை முறை இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருப்பாங்க, எத்தனை அறையில் தங்க வச்சுருப்பாங்க, ஆட்டு மந்தைகள் மாதிரி ஒரு ஏக்கர் இடத்துல வந்து 1500 ஆடை போட்டு மூணுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கிறானுங்க. அப்போது அந்த நிறுவனத்து மிக பெரிய வழக்கை போடணும், நிறுவனத்துக்கிட்ட நியாயமாக உயரதிகாரிகள் நிறுவனத்துக்கிட்ட எதுவும் பேரம் பேசி வாயாமல் நியாயமான அந்த காவலர் பாதிக்கப்பட்ட காவலர்களுக்கு அவங்களுக்கு வாகனமும் அவங்களுக்கு அவங்க பாதிக்கப்பட்டதுக்கும் நான் இழப்பீடு வாங்கி தரணும். இந்த மாதிரி இவங்களை நெறிமுறைப்படுத்தி இவங்களை நெறிமுறைப்படுத்தணும். இவங்க எங்கே போகிறாங்கன்னு கண்காணிக்கணும். ஒரு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போய் பாருங்கள், ஒரு நாளைக்கு 500 பேர் 1000 பேர் வந்துக்கிட்டே இருக்கான், வந்து அவன் ஆதார் கார்டை கொடுத்துட்டு வந்துடுறான், ஒரு வந்த உடனே தான் இங்கே சிம்மே வாங்குறான், இங்கே முதல் நாள் வேலை செய்து சிம் வாங்கி தான் ஊருக்கே பேசுகிறான் வந்துட்டேன்ட்டு. ட்ரெயினில் கழிவறையில் பூட்டிகிட்டு ஒருத்தன் டிக்கெட் எடுக்காமல் வந்தாலும் கொஞ்ச நாள் முன்னாடி உடச்சி எடுத்து இங்கே வந்து அங்கேருந்து வந்திருக்கான். இன்னொரு திருவட்டியூரில் வண்டியை நிப்பாட்டியிருக்காங்க, ஃபுல் ரிசர்வேஷன் கம்பார்ட்டில் 2500 பேர் ஏறி உட்காந்துருக்காங்க. ஏதாவது ஒரு டீ கடையில் இண்டிகாரம் இல்லாமல் பார்க்க முடியுமா, முடி வெட்டுற கடையில் சென்னைக்குள்ளே ஒரு முடி வெட்டுற கடையில் ஒரு தமிழன் முட்டு வெட்டுறான் பாருங்க, நீங்கள் எந்த கடையில் உட்காந்தாலும் நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா அவன் அப்படி விட்டுவான். இல்லை பார்க்குற கடைகள் எல்லாம் இருக்காங்க, 90% பேர் வந்துட்டாங்க, இன்னும் அவன் பார்க்காத மளிகை கடை. அதனால் இந்த அரசு தயவு கூர்ந்து இவனுங்களுக்கு வந்து வண்டி ஆர்சி புக்கு, வண்டி ரிஜிஸ்ட்ரேஷனு, லைசன்ஸ், இது போன்ற விஷயங்களை இவங்களுக்கு கொடுக்கவே கூடாது. இவங்களுக்கு வந்து தொழிலாளர்கள் அனுமதி சீட்டு மட்டும் தான் கொடுக்கணும், இவங்களுக்கு பாஸ்போர்ட்டே அதுதான். ஏன்டா அதில் ஒரு டிவியில் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க, ஒருத்தன் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, ஒரு நிகழ்ச்சி முக்கிய டிவியில் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, அந்த நிகழ்ச்சியில் சொல்கிறான் நான் இங்கே வந்து எங்கள் அக்காங்கெல்லாம் கட்டி கொடுத்துச்சு, இனிமேட் நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் கல்யாணம் பண்ணிப்பேன்றான். அப்போது இங்கே செட்டில் ஆகிறது இங்கே சுகாதாரத்தையும் கெடுக்க வரப்போகிறேன். அதனால் விரைவில் இதுக்கு வந்து முடிவு கட்டணும், இந்த வட மாநில தொழிலாளர்கள் ஒழுங்குபடுத்தணும், இந்த பாதிக்கப்பட்ட காவலர்களுக்கெல்லாம் வந்து பெரிய இழப்பீடு தொகையை வாங்கி தரணும், தண்டிக்கப்படணும் அவங்க எல்லோரும். நிச்சயமாக சார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, மக்களுக்கு தெரியல, இனிமேலாவது நீங்கள் சொன்னதுக்கப்புறம் விழிப்புணர்வாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, மிக்க நன்றி.